சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் சமூக நலனுக்காக பாடுபட்டவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். காலனி ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்ததுடன் சமூக நன்மைக்காகவும் வேலு நாச்சியார் பணியாற்றியதாகவும் ராணி வேலு நாச்சியாரின் தீரம் தலைமுறை தாண்டியும் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பு ஊர்வலத்தில் பங்கேற்க தமிழக அரசின் அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அலங்கார ஊர்திக்கு கடந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பங்கேற்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 7 கட்டமாக நடைபெற்ற தேர்வுகளின் இறுதியாக 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஊர்திகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. தமிழகம், ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், அசாம், தாத்ரா மற்றும் நகரவேலி, டேமன் மற்றும் டியோ, குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கேரளா, மகாராஷ்டிரா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்க ஊர்திகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி அலங்கார ஊர்திகளை அமைக்கும் பணியை தொடங்க அந்தந்த மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவின் தந்தை ராம் சிங்ஹாசன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ரங்கராஜ் பாண்டேவின் தந்தை உவே ரகுநாதாச்சாரியார் என்கின்ற ராம் சிங்ஹாசன் வயது மூப்பு காரணமாக தனது 84வது வயதில் நேற்று இரவு 9:45 மணி அளவில் உயிரிழந்தார். அது பற்றிய தகவல் அறிந்ததும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ரங்கராஜ் பாண்டேவின் வீட்டிற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அங்கு வைக்கப்பட்டிருந்த ரகுநாதாச்சாரியார் என்கின்ற ராம் சிங்ஹாசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். ரங்கராஜ் பாண்டே தந்தை மறைவுக்கு அரசியல் கட்சி பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவின் தந்தை உடலுக்கு அமமுக சார்பில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி அஞ்சலி செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் ரங்கராஜ் பாண்டேவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது தந்தை ஓவே ரகுநாதாச்சாரியார் உடலுக்கு அமமுக செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் பாஜகவை சேர்ந்த கராத்தி தியாகராஜன் மற்றும் அரசியல் பிரபலங்கள் உள்ளிட்ட மேலும் பலர் ரகுநாதாச்சாரியார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இன்னும் சற்று நேரத்தில் ரகுநாதாச்சாரியார் உடல் மயிலாப்பூர் இடுகாட்டில் தகனம் செய்யப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் நண்பர்களோடு வீட்டில் மது அருந்தியதை கண்டித்ததால் குடிபோதையில் கணவனின் மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியது. வடசென்னை தண்டையார்பேட்டையில் வசித்து வரும் நந்தகுமார் என்பவரை இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். அவர் தனது மனைவி வீட்டில் இல்லாத போது நண்பர்களோடு அங்கு மது அருந்தியுள்ளார். மறுநாள் பபிதா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடு அலங்கோலமாக இருந்ததால் கணவரிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் உற்றவே மனைவியின் கழுத்தை அவர் சேலையால் நெறித்துள்ளார். இதனால் பேச்சு மூச்சின்றி இருந்த பபிதா அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் நந்தகுமாரை சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றமடைந்து வருவதால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 5,191 ரூபாய்க்கும் சவரன் 41,528 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் அதிகரித்து 75.50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆந்திராவில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த தடை விதித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கந்தக்கூரில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் வரை உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் பல்வேறு கண்டனங்களும் குவிந்தன. இந்நிலையில் ஆந்திராவில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த தடை விதித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசின் இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த அறிவிப்பு கொடூரமானது என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
ஒடிசாவில் தங்கியிருந்த ரஷ்ய சுற்றுலா பயணிகளில் மேலும் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ரஷ்ய எம்பியும் உக்ரைன் விவகாரத்தில் அதிபர் புதினை தொடர்ந்து எதிர்த்து வந்தவருமான பாவல் ஆண்டோ மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்தியாவுக்கு கடந்த மாதம் சுற்றுலா வந்தனர். ஒடிசாவில் உள்ள சொகுசு விடுதி ஒன்றில் அவர்கள் தங்கியிருந்தனர். இதில் பாவல் ஆண்டோவும் அவருடைய ஒரு நண்பரும் சந்தேகத்திற்கிடமான வகையில் கடந்த மாத இறுதியில் சில தினங்கள் இடைவெளியில் உயிரிழந்தனர். தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலேயும் விடுதியின் மாடியிலிருந்து தவறி விழுந்தும் இருவரும் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இவர்களின் மரணம் குறித்து டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடல்கள் எரிக்கப்பட்டன. இந்நிலையில் ஒடிசாவின் பரதீப் துறைமுகத்தில் உள்ள கப்பல் ஒன்றில் மிலியாக்கோ சர்ஜி எனும் மேலும் ஒரு ரஷ்யர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் விபத்தில் படுகாயமடைந்த ரிஷப் பந்துக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், இந்திய அணியின் தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதலாவது 20 ஓவர் போட்டி இன்று இரவு மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்கிறார். இந்நிலையில் கடந்த வாரத்தில் விபத்தில் சிக்கிய ரிஷப் பந்துக்கு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெஸ்ட் போட்டிகளில் இக்கட்டான நிலையில் இந்திய அணி இருந்த போது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றிக்கு வழிவகுத்தது போல் இந்த சவாலில் இருந்து விரைவில் மீண்டு வருவாய் என நம்புவதாக ராகுல் டிராவிட் கூறியுள்ளார். தனக்கு வந்துள்ள தடை கற்களை உடைத்து பூரண குணமாகி மீண்டும் இந்திய அணிக்கு திரும்ப வேண்டும் என கேப்டன் ஹர்திக் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான பஞ்சாபின் குர்தாஸ்பூர் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த நபர் எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். குர்தாஸ்பூர் பகுதிக்குள் இன்று காலை 8:30 மணி அளவில் பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து ஒரு நபர் ஆயுதங்களுடன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவரை வீரர்கள் எச்சரித்த போதும் தொடர்ந்து முன்னோக்கி வந்ததால் அந்த நபரை வீரர்கள் சுட்டதாக எல்லை பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் வேறு யாரேனும் இருக்கிறீர்களா என்று தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு பேச்சு சுதந்திரத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2016 ஆண்டில் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் அசாம்கான் பாலியல் விவகாரம் ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளின் பேச்சுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தனிப்பட்ட ஒருவரின் கருத்துக்காக ஒட்டுமொத்த பிரதிநிதிகளின் பேச்சு சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாடு விதிக்க முடியாது என இன்று தெரிவித்தது. அதே நேரம் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பேச்சில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வலியுறுத்தினர். திருத்தணி அரசு மருத்துவமனையில் கல்லூரி மாணவர் ஒருவர் அவசர சிகிச்சைக்கு வந்தபோது அதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் சிலர் உணவு சாப்பிடுவதிலேயே ஆர்வம் காட்டிய அவலம் நடந்தேறியது. திருத்தணியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற கல்லூரி மாணவர் வகுப்பு முடிந்து நேற்று வீட்டிற்கு வந்தபோது திடீரென மயக்கமடைந்தார். அவருக்கு வலிப்பு நோயும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளித்த மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற காரணத்தை கூறி மேல் சிகிச்சைக்கு அனுப்பாமல் அவரை காக்க வைத்தனர். மாறாக ஆன்லைன் மூலம் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடுவதிலேயே மருத்துவர்கள் ஆர்வம் காட்டியதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டினர்.